ஹாய் காய்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நாளைக்கு நம்ம சர்வருக்கு வரப்போகிற ஒரு நியூ டாப்அப் ஈவெண்ட்டு, நியூ கோல்ட் ரயில், ஒரு பங்கமான ஒரு சூப்பரான ஒரு நியூவா எமோட் லான்ச் பண்ணுறாங்க. அது நம்மளுக்கு இந்த கொடி குத்துற எமோட் நியூவா லான்ச் ஆகுதுல, அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது நம்மளுக்கு போய 2.0 வரப்போகிற ஈவோ கண்ணா நம்மளுக்கு நியூ இஎம்பி ஸ்கின் லான்ச் ஆகுது, அதோடய எமோட் எல்லாமே பங்கமாக கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட்டை பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டோர் கேமிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, பெல் ஐக்கானை தட்டி ஆல் சிம்பிள் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது நம்ம சர்வர்களை நாளைக்கு காலையில் வரப்போகிற அப்டேட் ஈவெண்ட்டை பற்றி பார்த்துடலாம். நம்மளுக்கு ஒரு நியூ டாப்அப் ஈவெண்ட்டு 29 நாளைக்கு நம்மளுக்கு லான்ச் பண்ணுறாங்க. என்ன ப்ரோ டாப்அப் ஈவெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்ப்போடு இருப்பீங்க, அதையும் பார்க்கலாம். அது கூட நம்மளுக்கு கோல்ட் ரயில், கோல்ட் ரயிலை பற்றி ஆல்ரெடி ஒரு 15 வீடியோ போட்டிருப்பேன். இருந்தாலும் அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான கோல்ட் ரயில் லான்ச் பண்ணியிருக்காங்க, அந்த அப்டேட்டை பற்றியும் பார்க்க போகிறோம். அது பக்கம் நம்மளுக்கு என்னென்ன வருது அது எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஈவெண்ட் நியூஸ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஊருப்பட்டது ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அந்த டைமண்ட் வவுச்சர் 5-5, நீங்கள் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் வவுச்சர், வெப்பன் வவுச்சர் 5-5 எடுத்துக்கிடலாம். அது போக நம்மளுக்கு இன்றைக்கி இந்த ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் அது இதுன்னு அப்டேட் பண்ணதுனால நம்மளுக்கு அதில் ஒரு 4-5 வவுச்சர் கொடுத்தாங்க, அதுவும் நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. அது போக நம்மளுக்கு நாளைக்கு வரப்போகிற டாப்அப் ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பேக் பேக் நம்மளுக்கு நாளைக்கு டாப்அப் ஈவெண்ட்டை லான்ச் பண்ணுறாங்க. அது கூட இந்த க்ளோவால் ஸ்கின் லான்ச் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் நாளைக்கு பேக் பேக் லான்ச் பண்ண போகிறதாக ஒரு அப்டேட்டு, ஏன்னா இந்திய சர்வருக்கு நாளைக்கு இதுதான் டாப்அப் ஈவெண்ட் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வரல. கண்டிப்பாக வந்த உடனே சொல்கிறேன், ஏன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அட்வான்ஸாக தெரியும். ஆனால் இந்த டைம் கொஞ்சம் அட்வான்ஸாக தெரியல. கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நானும் அட்வான்ஸாக தான் இருக்கேன். பாப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத. கோல்ட் ரயிலில் நம்மளுக்கு ஒரு நியூ பண்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த கோல்ட் ரயில் பண்டல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது, ஏன்னா ரெட் கலரில் கொடுத்துருக்காங்களா, பார்க்கறதுக்கு ரொம்பவே பளிச்சுன்னு இருக்குது. இந்த பண்டலுக்கு ஏற்ற மாதிரி இந்த கோல்ட் ரயில் சும்மா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. கோல்ட் ரயிலில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதோட ரிவ்யூ பார்த்துக்கலாம், பண்டல் எப்படி இருக்குது. அது பக்கம் இந்த பண்டல் கோல்ட் ரயிலுக்கு ஒருத்துங்க, ஏன்னா FF டோக்கன்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. இப்போ இந்த கோல்ட் ரயில் பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு நல்லா இருக்குது, அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பண்டல் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது கூட நம்மளுக்கு இந்த பண்டலோட ரிவ்யூ ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருப்பேன், எல்லா வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. அது பக்கம் நம்மளுக்கு இந்த கோல்டு ரயில் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா கோல்டு வவுச்சர் போட்டு நான் ஸ்பின் பண்ணி பார்த்தேன், ஒரு 10 ஸ்பின் ட்ரை பண்ணினேன், அப்படியே நம்மளுக்கு கிடைக்கல. ஏன்னா இவங்க சர்வெலாம் டாப்அப் பண்ண மாட்டேன், இருந்தாலும் நம்மளுக்கு கிடைக்கல. இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த கோல்டு ரயில் காஸ்ட்யூம் சூப்பராக தான் கொடுத்துருக்காங்க, எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து காஸ்ட்யூம் ஓரளவுக்கு ஒருத்தர் தான் இருக்குது. அது பக்கம் நம்மளுக்கு கலர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு பிடிச்ச கலராக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம வந்து வேற என்னென்ன அப்டேட் அப்படிங்கிற மேட்டரை பார்க்கலாம். அது கூட நம்மளுக்கு என்னென்ன அப்டேட்லாம் வந்திருக்கு. போயோ 2.0 நம்மளுக்கு வரப்போகிற ஈவெண்ட்ஸ் அப்டேட்லாம் நம்ம வந்து போன வீடியோவில் போட்டிருக்கோம், அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. நம்மளுக்கு போயோ 2.0 என்னென்ன அப்டேட்லாம் பண்ணுறாங்க அதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. சரி ஓகே, நம்மளுக்கு வந்து இந்த கோல்ட் ரயிலை பர்ச்சேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த கோல்ட் ரயில் நம்மளுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்த்தேன், ஏன்னா எப்படி நம்மளுக்கு கிடைக்கல அது ஒரு ரெண்டாவது விஷயம். இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுறது ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா இருக்கிற கோல்டு எல்லாமே நம்ம செலவு பண்ணாதான் நம்மளுக்கு ஓரளவுக்கு கண்டென்ட் கிடைக்கும். அதனால நான் வந்து கோல்டெல்லாம் செலவு பண்ணினேன், செலவு பண்ணாலும் நம்மளுக்கு அந்த ஐட்டம்ஸ் அந்த பண்டில் கிடைக்கல, அதுதான் கொஞ்சம் வருத்தமான செயலாக இருக்குது. சரி ஓகே பரவாயில்ல, நம்மளுக்கு ஸ்டோரில் வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்மளுக்கு கோல்ட் ரயில் மட்டும் நாளைக்கு வரப்போகிறது கிடையாது, கோல்ட் ரயில் ப்ளஸ் நம்மளுக்கு கிளாஸ் கோட் ரேங்க் சீசன் அது நம்மளுக்கு கொண்டு வராங்க. அது கூட நம்மளுக்கு ஒரு நியூ டாப்அப் ஈவெண்ட்டும் கொண்டு வராங்க. அந்த மூணு ஐட்டமும் நாளைக்கு நம்ம 29 கொண்டு வராங்க இந்திய சர்வருக்கு, அதனால நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். சரி வாங்க நம்மளுக்கு கிளாஸ் கோட் சீசன் அப்டேட்டை பற்றி பார்க்கலாம். நம்மளுக்கு வரப்போகிற இஎம்பி ஸ்கின் போயோ 2.0 வரப்போகிற ஒரு லெஜெண்டரி ஸ்கின்னு, அதோட எமௌண்ட் எல்லா அப்டேட்டையும் பார்க்கலாம். அது கூட நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குற எமௌண்ட்டு, இந்த கொடி குத்துற எமௌண்ட் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த எமௌண்ட் அப்டேட்டை பற்றியும் பார்க்கலாம். நம்மளுக்கு நேற்று வந்த ஒரு சூப்பரான ஈவெண்ட்டு, அதில் ஒரு பண்டல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த பண்டல் நீங்கள் டைமண்ட் போட்டு எடுக்க வேண்டியிருக்கும், ஆனால் சில பேர்த்துக்கு டைமண்ட் இருக்காது, டைமண்ட் இல்லைன்னு கவலைப்பட தேவையில்ல. ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு வின்ஸ் கோல்ட் ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. அந்த லிங்க் நம்ம லிங்க் தான், நம்ம லிங்க் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணால் உங்களுக்கு 500 டைமண்ட் கிடைக்கும். அது நீங்கள் இப்போ புதுசாக வின்ஸ் கோல்டு டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா ஓகே, ஆல்ரெடி நீங்கள் வின்ஸ் கோல்டு டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை டிலீட் பண்ணிவிட்டு நம்ம லிங்க் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு புது நம்பர் கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் நம்பர் ஆல்ரெடி வேறு நம்பரில் கொடுத்துருப்பீங்க, அந்த நம்பர் கொடுக்காதீங்க, புதுசாக ஒரு நம்பர் கொடுத்து நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 500 டைமண்ட் வந்துடும், 500 டைமண்ட்டை உங்களோட யூஐடி கொடுத்து, ஃப்ரீ ஃபயர் யூஐடி கொடுத்து அப்படியே டைமண்ட்டை
வித்ரா பண்ணிக்கிடலாம். எந்த ரிஸ்க் எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம லிங்க் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட புது நம்பர் கொடுத்து எப்படியும் ஒரு 4-5 மொபைல் நம்பர் வச்சுருப்பீங்க, அதில் ஒரு நியூ நம்பர் எடுத்து நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட யூஐடி கொடுத்து அப்படியே டைமண்டை உங்களோட ஃப்ரீ ஃபயருக்கு அப்படியே வித்ரா பண்ணிக்கிடலாம். எந்த ரிஸ்க் எதுவுமே கிடையாது. இந்த அப்ளிகேஷனில் நிறைய பேர் கிட்டத்தட்ட நம்ம லிங்க் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணியே ஒரு 1000-2000 கணக்கில் எல்லாருமே டைமண்ட் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. டெய்லியுமே 500 டைமண்ட் கிடைச்சிட்டு இருக்கு. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் அதை நார்மலாக எப்போதாவது போய் பார்ப்பேன். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் ப்ரோ 500 டைமண்ட் வந்திருக்கு ப்ரோ, இன்னும் எனக்கு அதிகமாக டைமண்ட் சம்பாதிக்கணும், அதுக்கு ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் சொல்லுங்கள் அப்படிங்கிறத கேட்டுட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் வின்ஸ் கோல்டு டவுன்லோட் பண்ணி இதில் நீங்கள் 500 டைமண்டை ஏர்ன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு அப்ளிகேஷனாக ப்ரொமோஷன் பண்ணி உங்களுக்கு டைமண்டை ஏர்ன் பண்ண சொல்கிறேன். சரி ஓகே, நம்மளுக்கு அடுத்தது நம்மளுக்கு அப்கமிங்கில் வரப்போகிற எமோட் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் நம்மளுக்கு அப்கமிங்கில் வரப்போகிற எமோட்ஸ்கள் வேறு லெவலில் சூப்பராக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் நம்மளுக்கு கொடி குத்துற எமோட்டில் லான்ச் ஆகிருக்கு, அது பங்கமாக கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு எஃபெக்டான ஒரு எமோட்டு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு கெத்தான ஒரு அப்டேட் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா நம்மளுக்கு வரப்போகிற எமோட் பார்த்தீங்கன்னா ஒரு 15 எமோட் வர வேண்டியிருக்கு. எல்லாமே நம்மளுக்கு அப்கமிங்கில் வர வேண்டிய ஒரு ஐட்டம், அது நம்மளுக்கு எப்படி லான்ச் பண்ணுவாங்க, எப்போ லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் கரின தரப்பில் இருந்து ஒவ்வொரு டைம் அதாவது வாரத்துக்கு ஒரு 2 எமோட் லான்ச் பண்ணாலே இந்த சீசனில் ஓரளவுக்கு முடிஞ்சிடும். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்த கொடி குத்துற எமோட் தான் இப்போ வர கொஞ்சம் ரேராக இருந்துகிட்ருக்கு. ஏன்னா இப்போ தான் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி எந்த சர்வர் லான்ச் ஆகலை. நம்ம இந்திய சர்வர் கொண்டு வந்திருக்காங்க, கொண்டு வரும்போதே ஒரு எதிர்பார்ப்பு வேறு லெவலில் இருக்குது, அந்த அளவுக்கு எஃபெக்டோடு கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்மளுக்கு சூப்பரான வரப்போகிற கிளாஸ் கோடு சீசன், நாளைக்கு தான் நம்மளுக்கு கிளாஸ் கோடு சீசன் லான்ச் பண்ணுறாங்க. அதில் நம்மளுக்கு என்ன ரிவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு M4A1 கொடுக்குறாங்க, ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்கின். அது பக்கம் நம்மளுக்கு ஹீரோக்கு போனீங்கன்னா டி ஷர்ட் கொடுக்குறாங்க, அந்த டி ஷர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது, அதுவும் ஓரளவுக்கு கெத்தாக கொடுத்துருக்காங்க. M4A1 இந்த டி ஷர்ட் ரெண்டுமே பங்கமாக இருக்குது. நாளைக்கு சீசன் ஸ்டார்ட் ஆகுது, நம்ம சொல்லியிருந்த மாதிரி நம்மளுக்கு கோல்ட் ராயல் நம்மளுக்கு லான்ச் பண்ணிட்டாங்க. நாளைக்கு நம்ம சர்வரில் கோல்ட் ராயல், அது போக ரேங்க் சீசனில் கிளாஸ் கோட் சீசன் லான்ச் ஆகுது. எல்லாமே தரமான அப்டேட்டாக வந்திருக்கு, கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக நம்மளுக்கு எதிர்பார்க்காத மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு, அந்த அப்டேட்டு நம்ம இந்த வீடியோவில் சொல்லிடலாம். ஏன்னா அது நம்மளுக்கு முக்கியமான அப்டேட்டாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டோடு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு போயா 2.0 வரப்போகிற EMB ஸ்கின் பங்கமான ஸ்கின், இந்த ஸ்கின் தான் ப்ரோ எதில் கொண்டு வருவாங்க, இதோட எமௌண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் எல்லாருமே எதிர்பார்த்தது. நானும் அதான் தான் எதிர்பார்த்தேன், அதாவது எமௌண்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்த்தேன். எமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த EMB ஸ்கின்னுக்கு போயா 2.0 நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குற EMB ஸ்கின்னுக்கு இந்த அளவுக்கு எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சி தரமான ஒரு விஷயமா தான் இருக்கு. நான் அந்த அளவுக்கு எஃபெக்டோட கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கு. போயா 2.0 வந்திருக்கிற ஈவோ கொண்டா EMB ஸ்கின் வேற லெவல் கெத்தா இருக்கு. எமௌண்ட்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்கும், அதுவும் நம்மளுக்கு பிடிச்ச எமௌண்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்மளுக்கு பிடிச்ச எமௌண்ட்னா இந்த கன் ஸ்கின்னுக்கு இந்த எமௌண்ட் ஒருத்து அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. சரி ஓகே, நம்மளுக்கு EMB ஸ்கின் அப்டேட்டை பற்றி பார்த்துட்டீங்க, முடிச்ச அளவுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு வின்ஸ் கோல்டை டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க, புது நம்பர் கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு 500 டைமண்ட் உங்களோட யூஐடிக்கு வந்துடும், மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.